நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நண்பன் அருண் இன்றைக்கி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா வந்து நம்மளோட மெமரி பவரை வந்து எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வேலை இடங்கள்லையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடிக்கடி வந்து சில விஷயங்களை மறந்துடுவோம் அப்படிலாம் மறக்காமல் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் வந்து நம்ம மெமரி பவர் வந்து ரொம்ப தேவைப்படுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு போவாங்க போனால் பாதி மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து படிப்பாங்க ஆனால் மறந்து போயிடும் அப்படிலாம் மறக்காமல் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சில வழிகளை தான் நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன் மொத்தம் வந்து பத்து வழிகள் இருக்குது அது என்னென்ன வழிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாத்தீங்க ஸ்லீப்பிங் சாண்ட்விச் அதாவது சாண்ட்விச்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் நம்ம வீட்டில் அதை தான் செய்கிறாங்க ப்ரெட்டு வச்சிருவாங்க அதுக்கு மேலே வந்து முட்டை இருக்கும் திருப்பி பிரெட் இருக்கும் அதுக்கு மேலே தக்காளி இருக்கும் இது மாதிரி சில அடுக்குகள் இருக்கும் அதை தான் வந்து சாண்ட்வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ப கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே வந்து சயின்டிஸ்ட்டால் ரிசர்ச் பண்ணி மூளையோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்லி இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப்பிங் சாண்ட்விச் அதாவது இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு ஃபுல்லாக விழுந்து விழுந்து உட்காந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாத்தையும் படிச்சிடுறீங்க படிச்சுட்டு எக்ஸாம் காலில் போய் உட்காந்தா உங்களுக்கு வந்து அதில் ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஞாபகம் இருக்கும் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மறந்து போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கணும் திருப்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கணும் திருப்பி படிக்கணும் திருப்பி தூங்கணும் இது மாதிரி வந்து ரெண்டையுமே மாற்றி மாற்றி பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தூங்கும்போது தான் வந்து நம்ம பிரெயின் வந்து அதாவது நம்ம பிரெயினில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்று வந்து டெம்பரவரி இன்னொன்று பர்மனண்ட்டு டெம்பரவரியில் இருக்க டெம்பரவரி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக மறந்து போயிடும் ஆனால் வந்து நம்ம தூங்கும்போது போது தான் என்ன பண்ணணும்னா டெம்பரவரி மெமரியிலேருந்து பர்மனன்ட் மெமரிக்கு வந்து நம்ம மெமரி வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கிறீங்களா தூங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே பர்மனென்ட் மெமரிக்கு போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு படித்தீங்கன்னா டெம்பரவரி மெமரி வந்து எம்டியாக தான் இருக்கும் அப்போ வந்து எல்லாமே டெம்பரவரி மெமரிக்கு போகும் திருப்பி நீங்கள் தூங்கினீங்கன்னா திருப்பி வந்து பர்மனண்ட் மெமரிக்கு போயிடும் இது மாதிரி நீங்கள் ஸ்லீப்பிங் சாண்ட்விச் தூங்கி இப்போ எழுந்திரிச்சு படிக்கிறது தூங்கி எழுந்திரிச்சு படிக்கிறது இது மாதிரி படித்தீங்க அப்படின்னா எதுவுமே மறக்காது இது படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் இது உங்களுக்கு எதில் இப்போ தொழிலாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது மூலமாக வந்து உங்கள் மெமரி பவர் வந்து அப்ளை இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களே படித்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது எதா இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன் இல்லை ஒரு ஒரு விஷயம் ஏதாவது தெரியும் அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண விட்டுறவே கூடாது உங்கள் மூலையை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களை இப்போ நான் வந்து நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன் எனக்கு ஏ டு வச்சிட்டு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே உங்களால் எதையுமே வந்து மெமரைஸ் பண்ண முடியாது எதுவுமே உங்கள் மண்டல ஏறாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு படம் வரைகிற ஒரு காரணம் வச்சுக்கோங்க அவர் ஒருத்தர் மூஞ்சி வந்து அழகாக வரைகிறாரு அப்படின்னா நான் வந்து பெரிய மாஸ்டர் இதில் நான் தான் பெஸ்ட்டு ட்ராயிங்கே ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு மேலே அவரால் எதுவுமே கற்றுக்க முடியாது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் இப்போ அதே அவர் அப்படி நினைக்காமல் இப்போ நல்லா மூஞ்சி வரைய தெரியுதா அடுத்தது உடம்ப வரைஞ்சி பார்க்கலாம் அடுத்தது வந்து வேறு ஆங்கிளில் இருந்து வரைஞ்சி பார்க்கலாம் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறப்ப நம்ம புதுசு புதுசாக பல விஷயங்களை கற்றுக்க முடியும் நம்ம லைஃப்பில் வந்து வேகமாக குரோணம் முன்னேற முடியும் அதே மாதிரி தான் படிக்கிற விஷயத்தையும் நீங்கள் நல்லா படிச்சிட்டாலும் இன்னும் அதை இன்னும் ஆழமாக படிக்கலாம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் வந்து இப்போ புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட்லேயும் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் அதை வந்து இன்னும் ஆழமாக போய் படிக்கலாம் இப்படி புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மூளையும் வந்து நீங்கள் மாஸ்டருன்ற அந்த செட்டிலுக்கு அந்த டாப்புக்கு போயிடாது அப்போ வந்து நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கப்ப உங்களுக்கு நிறைய அறிவு வளரும் உங்கள் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டேவும் இருப்பீங்க அதனால் வந்து இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இது மாதிரி புதுசு புதுசாக கற்றுக்கிறப்போ நீங்கள் வந்து ஹம்புளாக இருப்பீங்க ரொம்ப சீன் போட மாட்டீங்க அடக்கமாக இருப்பீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு மரியாதையும் தானாக கிடைக்கும் அதனால் வந்து இந்த ரெண்டாவது விஷயத்த மறந்துடாதீங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கக்கூடாது மூணாவது என்னென்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது ஒரே பேட்டன் அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்கிறது இருக்குன்னு இங்களே நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி படிக்கிறீங்களா இல்லை ஒரே மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து சோர் அடைஞ்சிரும் அட இது எப்போவும் பண்ணுறதானே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூளை ஆக்டிவாக இருக்காது நீங்கள் ஒரே விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க ஆனால் அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா மூளை வந்து சோர்வடையவே அடையாது இப்போ புதுசாக ஏதோ பண்ணுறோம் புதுசாக ஏதோ கற்றுக்குறோன்ற மாதிரி மூளை ஆக்டிவாக இருக்கும் நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறையா விஷயங்களை நீங்களும் புதுசு புதுசாக பண்ணுறப்போ வந்து நிறையா விஷயங்களை கண்டிப்பாக உங்களால் கற்று நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் பபுல் கம் இருக்குல்ல நம்ம பபுள் கம் சாப்பிட்றதுனால நம்மளோட மூளை வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு டீமுக்கு பபுளம் பபுல் கம் கொடுத்து அவங்கள வந்து பல பல இறைச்சல்களுக்கு இடையில் பல டிஸ்டர்பன்ஸ் இடையில வந்து குவிஸ் காம்படிஷன் நடத்தியிருக்காங்க அவங்க வந்து காமா பதில் சொல்லியிருக்காங்க அந்த குவிஸ் கா காம்படிஷனை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அதே பபுள் கம் சாப்பிடாமல் வந்து இந்த மாதிரி பல டிஸ்டர்பன்ஸ் கடையில் வந்து குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ண டீம் வந்து தோற்று போயிட்டாங்க இதனால் வந்து பபிள் கம் சாப்பிட்றதுனால வந்து நம்ம மூளை வந்து நல்லா ஆக்டிவ் ஆகுது பபுள் கம் சாப்பிட்றதுனால சில பார்ட்டுகள்லாம் வந்து மூளையில் வந்து வேலை செய்யாத பார்ட்டுகள்லாம் வேலை செய்யுது அதனால் பபுள் கம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க பபுள் கம் ரொம்பவும் சாப்பிடாதீங்க பட் பபுள் கம் சாப்பிட்டா மூளை வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா குடிங்க அதாவது நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எழுபது பர்சன்டேஜ் வந்து உங்கள் மூளை தான் வந்து தண்ணியை வந்து எடுத்துக்குது மீது முப்பது பர்சன்டேஜ் தான் உடம்பு எடுத்துக்குது மூளை தான் வந்து எழுபது பர்சன்டேஜ் எடுத்துக்குது அப்போ நீங்கள் அதுக்கு மூளைக்கு தேவையான தண்ணியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே வந்து அது நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நிறையா வந்து மெமரிஸை வந்து அதாவது மெமரி மூளையில் இருக்க சில பகுதிகள்லாம் வந்து எப்பயுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும் அப்போ நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கிறப்போ புதுசு புதுசான பகுதிகள் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றப்ப வந்து வந்து உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க இன்னும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவான பர்சனாக இருக்கலாம் ஓகேங்களா ஆறாவது வந்து மல்டி மல்டிபிள் மீ மல்டிபிள் மீடியம் அதாவது மல்டிபிள் மீடியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுவீங்க படிக்கையில் சில பேர் கத்தி படிப்பீங்க சில பேர் மனசுக்குள்ளரே படிப்பீங்க சில பேர் எழுதி படிப்பீங்க அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரே பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்கள் வேறு வேறு பேட்டன் மாற்றி மாற்றி படித்து பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரே மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மூளையில் வந்து அந்த ஒரு பார்ட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கத்தி படிச்சாதான் மனப்பாடம் ஆகும்ன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் சைலண்ட்டாக படித்து பாருங்கள் இல்லை எழுதி பாருங்கள் அது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மூளையில் இருக்க வேறு வேற பார்ட்ஸ் ஒர்க் ஆகி உங்கள் மூளை வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கும் அதை விட நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கத்தி படிக்கிறதா உங்கள் பேட்டன் அப்படின்னா வேற பேட்டர்னில் படிக்கிறப்ப அதை விட ஈஸியாக மனப்பாடம் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒரே பேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி வேற வேற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஏழாவது வந்து ஸ்பீட் ரீடிங் அதாவது ஸ்பீட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா இப்போ நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தை மட்டும் கிடையாது நீங்கள் வந்து எதை பார்த்தாலும் படிங்க எந்த புக்காக இருந்தாலும் சரி படிங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் படிங்க ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் படிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே என்ன என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மூளை வந்து எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ஒரு நூறு விஷயம் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி விஷயத்தை வந்து உங்கள் மூளை எடுத்துக்கும் அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ புக்கெல்லாம் படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆயிரும் ஈஸியாக வந்து மண்டையில் ஏறிடும் அதனால் வந்து எதை பார்த்தாலும் சும்மா இருக்க எப்போ டைம் கிடச்சாலும் படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக்கு எட்டாவது வந்து மியூசிக் நான் வந்து நம்ம பாட்டு வந்து படத்தில் வர்ற பாட்டு கிடையாது ஆட்ரா ஆட்ராக நாக்கு முக்கா அந்த பாட்டை போட்டுக்கிட்டு படிக்கக்கூடாது நம்ம இது கூகுளிலேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் செக் பண்ணிங்கன்னால் படிக்கிறதுக்காகனு சொல்லிட்டு மியூசிக் இருக்கும் அந்த மியூசிக்கை போட்டுவிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகும் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம் மண்டேல வந்து ஈஸியாக ஏறும் இதை வந்து ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது மியூசிக் போட்டு படிக்க வச்சு அவங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க மியூசிக் இல்லாமல் வந்து சில குரூப்பை படிக்க வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க அது வந்து ரீடிங்க்குன்னு தனியாக மியூசிக் இருக்குது அந்த மியூசிக்கை போட்டு படிச்சீங்கன்னா மூளை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வந்து இப்போ இப்போ நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கே விழுந்து விழுந்து எல்லாத்தையும் படிக்காமல் நம்ம இப்போ இன்றைக்கி தான் எக்ஸாமு அப்போ இப்போ இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இன்னைக்கு இதை படிக்கணும் இன்னைக்கு இதை படிக்கணும் அப்போ இவ்வளோ படிச்சுட்டு இந்த இந்த டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதாவது உங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டையாக தான் சொன்னேன் நம்ம படிச்சுட்டு தூங்கணும் திருப்பி படிக்கணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் அதுக்கு கரெக்டான டைம் கொடுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கிறீங்களா திருப்பி ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கணும் திருப்பி ஆஃப் அன் ஹவர் படிக்கணும் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து இப்போ உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்டாக இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்புறம் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்புறம் இவ்வளோ நேரம் தூங்கணும் அது மாதிரி வந்து ஷெட்யூல் பண்ணிக்கங்க ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் படி வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மண்டேல ஏறிடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கோ இன் ஹார்ட்வே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மைண்டை மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஈஸியான குறுக்கு வழியை கண்டுபிடிக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே இப்போ நீங்கள் இப்போ நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோனில் இருந்துச்சுன்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறது இல்லை ஜெராக்ஸ் போட்டுக்கிறது இது மாதிரி பண்ணுவீங்க இப்படி பண்ணாமல் எழுதணும் நீங்கள் பழைய 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 காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நோட்டு புக்கை வச்சு பேனாக வச்சு எழுதுவோம் அந்த மாதிரி எழுதுகிறப்ப என்னாகும் அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எழுதுறது வந்து நம்ம மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிடும் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம எழுதுறதே நம்ம ஸ்டாஃப்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிக்கிறத உங்கள் சொல்கிறத விட நீங்கள் எழுதுனோம்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் பாதி படித்த மாதிரி ஆகி போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணால் கூட உங்களுக்கு போதும் உங்கள் மைண்டு இருக்க உங்கள் மைண்டோட பவரை பொறுத்து தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எழுதுங்க எழுதுறது தான் ரொம்ப நல்லது ஈஸியான வழியை குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் எழுதி பழகுங்க நிறையா எழுதி பழகுனீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை எழுதுங்க அந்த சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டே எழுதுங்க எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா எழுத்து அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூலையில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் வந்து எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிட மருந்து உங்கள் நண்பன் அருவணும்